பிரித்தானியா வாழ் தமிழ் மக்களுக்கான ஓர் அழைப்பு. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கான தீர்ப்பாயகம் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் உள்துறை அமைச்சினை தமிழீழ விடுதலை புலிகளை தடைப்பட்டியலிருந்து நீக்கும்படி போட்ட மனுவை நிராகரித்தமை சட்ட விதிகளுக்கு முரணானது என்ற காரணத்தினால் அது சட்ட வலுவற்றதென்று அந்த தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியதை நாம் அனைவரும் அறிவோம். இது ஒரு முதல்கள சட்ட வெற்றியாகும். இதனை நிரந்தர சட்ட வெற்றியாக மாற்றுவதற்கும் ஒரு அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கும் மக்களுடைய பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாகும். இவ்விடயத்தில் இந்த தடை சம்பந்தப்பட்ட விடயத்தில் தடை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல எந்த ஒரு ஒளிவார கொள்கை சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகளில் அரசியல் காரணங்களையும் அரசியல் காரணங்களை கருத்தில் எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தடை சம்பந்தமாக தடையை நீடிப்பதோ தடையை எடுப்பது சம்பந்தமாக அங்கு சட்ட தந்தில் அரசியல் காரணங்கள் முக்கிய பங்கினை வகிப்பதை நாம் மறுக்க இயலாது. எனவே அந்த அரசியல் காரணங்களுக்கான பதில்களை அரசியல் ரீதியாகத்தான் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதனை அரசியல் ரீதியாக பதில் சொல்வதற்கான பொறுப்பு பிரித்தானிய வாழ் தமிழ் உறவுகளே, அது உங்கள் கைகளில் தான் இருக்கின்றது. இதற்கான சட்ட விளைவு சட்ட எதிர்வாதங்களை நாடுகடந்த தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே நான் முன்னர் குறிப்பிட்டபடி இதனை அரசியல் இதனுடைய அரசியல் பாத்திரத்தை அதில் தமிழ் மக்களுடைய அரசியல் பெருவிருப்பியது என்பதை ஆட்சியாளர்களுக்கு பிரித்தானிய உள்துறை அமைச்சருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. இந்த வழக்கில் பிரித்தானிய அரசினால் முன்வைக்கப்பட்ட சில பத்திரங்களில் கூறப்பட்டது, அவர்கள் 2011ஆம் ஆண்டு சென்சஸ் அறிக்கையின்படி அங்கு 120,000 தமிழ் மக்கள் வாழ்வதாகவும், மேலும் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழ் அங்கு பிரித்தானியவா தமிழ் மக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவு இல்லை என்றும், மேலும் இதனை சிங்கள மக்களும் இதனை தடை நீக்குவதை எதிர்க்கின்றார்கள் என்றும், எனவே தடை நீக்குவதால் எதிர் விளைவுகளே ஏற்படும் என பிரித்தானியாவின் பாதுகாப்பு உள்துறை அமைச்சு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. ரொம்ப பொருத்தமட்டில் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த தகவல் அந்த செய்தி